வணக்கம், நான் தான் ஹிப்ஹாப் தமிழா. வீரன் அண்ட் ரீகன் பிளாக் எல்லாரும் சூப்பர் என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதில் ஏதோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு ஃப்ளோவில் இது மாதிரி ஒவ்வொரு வீடியோ முன்னாடி வந்து புதுசு புதுசாக வேறு வேறு காஸ்ட்யூமில் உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரோ சொல்கிறேன்டா அப்படின்னு தெரியாமல் இந்த ஜேபி பிளான் பாட்டர்கிட்ட சொன்னனால வேறு வழியின்றி இந்த மாதிரி வீடியோ கால்லாம் வந்து அச்சுறுத்துறாருங்க. தொடர்ந்து ஃபார் மோர் கண்டென்ட் சப்ஸ்கிரைப் ஹிப்ஹாப் தமிழா, அண்ட் மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து தொடர்ந்து எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை மறந்துடாதீங்க, அதை அண்டர்லைன் பண்ணி இந்த ஜேபியும் பாட்டு சொல்ல சொன்னாங்க. அவ்வளோதான், என்னடா ஓகே வாடா. ஏண்டா நான் தான் நாளைக்கு லொக்கேஷன் வந்துடுவேனே, வந்து சொன்னால் வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும். இது எடுத்து இந்த வீடியோ கால் எடுத்து போட போகிறீங்களா என்ன பனி ஃபெலோஸ்? அடுத்த வாரம் வராரு அப்படின்னா ஃபுல்லா ஷூ அடி சரக் சரக் சரக்னு. சிங்கம் களை எறிகிறது. ரீகன் வாடா ரீகன் அப்படின்னு சொல்லி அவர் ரீகன் அப்படி கூட்டிட்டு மாசாடு உள்ள போய் ஓகே இன்னைக்கு தெரிக்கிறேன்டா அப்படின்னா கடைசியில தலைவர் இன்னும் சென்னையில தான் இருக்காருன்ற இவர் வரலன்னு ஒன்னே, பட் நம்ம தான் கத்துக்கிட்டோமே. சரி அவர் வந்தா என்ன வரலன்னு அடுத்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமாவாசை நாகராஜ சோழனா மாற அடுத்து 2 point ட்ராட்டிங்குள்ள போனோம். அது என்னன்னா அப்படி 2 point பொசிஷன் இப்படி உட்காந்துடணும். ஸோ இப்போ வந்து பேக் அடிக்காது. ஸோ இப்போ குதிரை எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் நம்ம ஒரு மூமெண்ட்டும் இருக்காது, நம்ம அப்படியே ஸ்குவாட்டிங்கில் உட்காந்துக்கலாம். ஒரு 1/2 hour ஓட்டவே ஃபிட்னஸ் வேணும். அது இந்த மாதிரி 2 pointலாம் ஃபுல்லாக நின்றுட்டு போக ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜிம்மு கிம் எதுவுமே போக தேவையில்ல, ப்ராப்பராக ஃபிட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துலலாம் டெய்லியும் கிட்டத்தட்ட 15 minutes 1 hour ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ கடைசி நாள்லாம் வந்து 1.5 hours ஓட்டிகிட்டு இருந்தேன் நான் டெட் ஆகிட்டேன், அது வேறு விஷயம். ஸோ அதனால் இது அப்படியே வந்து 2 point ட்ராட்டிங்லாம் ரெடி ஆகிட்டோம். அது ஒரு மாதிரி ஃபுல் டர் தான். நானு பழிக்காத மாதிரியே எவ்வளோ நேரம் டர் அடிக்கிறது. ஆனால் அவன் கூடவே ஓடி வருவான் ப்ரோ, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஏதோ ஆச்சுன்னா நான் பிடிச்சிப்பேன் குதிரையேங்கிறான். அந்த நம்பிக்கையில் ஐஸ்வரையே என்ன குதிரையை பிடிச்சிக்குவேன் நீ போய் விழுந்துரு. இதோ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அட்டி மூஞ்சியில் விழுந்தேன் நான், பொக்குன்னு விழுந்தேன் விழுந்து. ஆனால் பயந்துட்டேன் பட் ஓகே. அது இப்போ இந்த டைமில் வந்து ஒரு மாதிரி ரீகன் கூட செட் ஆகிட்டேன். நம்ம ஏதாவது விழுக போனால் ரீகன் பேலன்ஸ் பண்ண பேலன்ஸ் கொடுத்துருவான். மறுபடியும் ரோப் எல்லாம் போட்டு திருப்பி 2 point தனியா அப்படின்னு. பட் எனக்கு என்னன்னா நெருங்கிட்டோம், எனக்கு அந்த ஜம்ப் பண்ணி ஆகணும், ஏன்னா அது செமையா இருக்கும்ட்டு ஷூட் ரொம்ப நெருங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அதை புஷ் பண்ணி புஷ் பண்ணி ஒரு மாதிரி வந்துட்டோம், ஒரு மாதிரி கிட்ட வந்துட்டோம். The next day அவங்களும் சொல்லிட்டாங்க இப்போ ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இனி சும்மா வந்து இந்த இந்த இதெல்லாம் போட்டு வரக்கூடாது, ப்ராப்பராக ரைடர் எப்படி வருவாங்களோ அப்படி வரணும். ரெடியாக போயிட்டு ஏன்னா நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அவன் ஐசக் சொல்லிட்டான் இப்படியே ஓட்டினீங்கன்னா டோர்னமெண்ட் போகலான்ட்டு. அப்புறம் நான் போய் விட்டு சொன்னேன் தலைவர் டிசம்பரில் டோர்னமெண்ட் வரும், கொண்டுருவேன். அதான் எதுக்கு வந்தேன்னே தெரியாமல் நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு. சரி ஓகே தலைவர் கரெக்டாக ஓட்டிடுவோம். அப்புறம் கண்ட்ரோல் ஆகிட்டு பட் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு பாயிண்ட்டை நான் ரெடியாகி போக ஆரம்பிச்சிட்டேன், ப்ராப்பராக அட்டையர்லாம் போட்டு சும்மா கன்னா அப்படி போக ஆரம்பிச்சேன். அப்புறம் என்னையே ரீகனையும் பார்த்தாலே ஒரு ப்ராப்பர் ரைடர்ஸ் மாதிரியே ஃபீல் ஆக ஆரம்பித்தாங்க எல்லாரும். உங்களெல்லாம் கால் பண்ணி சொல்லுவாங்கல்ல உங்க அம்மாச்செல்லாம், நான் தான் சொல்லுவேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இல்லை இல்லை மனோஜ் அவனா கால் பண்ணுவான் இன்ட்ரெஸ்டாக, இது பண்ணிட்டார் அது பண்ணிட்டாருன்ட்டு. எனக்கு என்ன அது என்ன வேர்ட்ஸ்ன்னு தெரியாது பட் ஓகே ஓட்டுறது கரெக்டாக அப்படின்னு. ஏன்னா இப்போ ட்ராட் பண்ணிட்டாரு கேண்டர் பண்ணிட்டாருன்னு சொல்லுவோம், அவர் ஓட்டுறானா அதை மட்டும் தான் எனக்கு வேணும்.
ஓட்டினா ஓகே, வேற என்ன வேணா பண்ணி, அவன் வேற பண்றதெல்லாம் வேணாம், எனக்கு ஓட்டணும் குதிரை அப்படின்ட்டு. அப்புறம் வந்து வாய்ஸ் கமெண்ட்ஸ்லாம், அது ஒரு மாதிரி ரொம்ப ட்ரெயின் ஆனாலும் வாய்ஸ் கமெண்ட்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமே படாங்க அவங்ககிட்ட. வாய்ஸ் கொடுங்க ப்ரோ, நீங்கள் புல் பண்ணுங்க. வெரி குட் வெரி குட், கையை முன்னாடி வைங்க, ஸ்டாப் ஆகிடக்கூடாது. வாய்ஸ் வாய்ஸ் எக்ஸாக்ட்லி, வெரி குட் ப்ரோ, வெரி குட். கன்யூ பண்ணுங்க, கன்யூ பண்ணுங்க, கன்யூ பண்ணுங்க, கன்யூ பண்ணு. லிசன் டு மீ அப்படிங்கிறது ஆர்டர் சொல்லுங்க. ஓ லிசன் லிசன், யா லிசன், பாக்கவா கேட்கும். இதுல எல்லாம் ஷூட்ல எவ்வளோ இது வாய்ஸ், அப்படியே வருவேன், அப்படியே வருவேன் ஸ்பீடா, எல்லாம் நின்று இருப்பாங்க பக்கத்துல, அப்படியே வந்து ஓ மா அப்படியே ஒரு ஸ்கிண்ட போட்டு நின்று ஹலோ அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. அப்புறம் சேடில் இல்லாமலாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பாயிண்ட்ல, சேடிலே கழட்டிட்டு அப்படியே முதுகு மேல உட்காந்துட்டு வாக்கிங் போறது அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜாலி அது ஒரு மாதிரி பழக ஆரம்பிச்சிருச்சு. சேடில் எல்லாம் ஓட்டினா ஒரு மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ கீழே வந்து அதுக்கு சப்போர்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சைக்கிள் மாதிரி ப்ரோ, பேலன்ஸ் வீல் போட்டுட்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தாலும், பேலன்ஸ் வீலில் தூக்குனாலும் நம்ம சைக்கிள் ஓட்டுவோம்ல, அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு குதிரை. அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு வாக்கிங் அப்படியே போனேன்னா ரீகன் வாடான்னா பின்னாடியே வருவான். அடுத்த வாரத்துல இருந்து மீண்டும் மீண்டுமா